அன்பு சகோதரிகளே, தோழர்களே, பிள்ளைகளே, பேரியக்கத்தின் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மாநாட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு பேரவையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் பல்வேறு கூட்டங்களில் போராட்டங்களில் சந்தித்த நாம் இங்கே கூடியிருக்கிறோம். புதிதாக வந்த தோழர்களும் பெண் தோழர்களும் மகளிரும் இங்கே இருக்கிறார்கள். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளும் அண்மையில் படித்து முடித்த மாணவிகளும் கலந்து கொண்டிருப்பது மிகச்சிறப்பு, நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் பிரிவு, மகளிர் ஆயம், தனிப்பிரிவு எதற்காக? மகளிர் உரிமைகளை மீட்பதற்காக. ஆணாதிக்கத்திலிருந்து மகளின் உரிமைகளை மீட்டு ஒரு சமத்துவ ஆண் பெண் சமத்துவ சமூகத்தை படைப்பதற்காக, அந்த துறையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகளிர் பிரிவு. ஆணாதிக்கத்திலிருந்து விடுபடுவது அல்லது அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவது என்பதை முதன்மைப்படுத்துகிறோம். ஆனால் அதே வேளை அது ஒரு ஒற்றை முழக்கம் அல்ல, ஒற்றை திட்டம் அல்ல. பெண்ணுரிமை போராட்டத்தில் அது ஒரு ஒற்றை திட்டம் அல்ல, அது நான்கு உட்கூறுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆணாதிக்கத்தை எதிர்ப்பது. இரண்டாவது, அந்த ஆண்களுக்கு அவர்கள் நடத்துவது, அவர்கள் செய்வது ஜனநாயகம் அல்ல, மனிதநேயம் அல்ல, மனித உரிமை சார்ந்ததல்ல, சமத்துவமானது அல்ல என்பதை ஆண்களுக்கு உணர்த்துவது. ஆண்கள் என்றால் குடும்பத்திலே கணவன்மார் மட்டுமல்ல, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காரு, மாமன் மச்சான் எத்தனையோ உறவினர்கள் இருக்காங்க, எல்லாம் நம்ம குடும்ப உறவினர்கள் தான், ஆண்கள் தான். அவர்களிடமெல்லாம் அவர்களும் உணரும்படி செய்வது இந்த ஆணாதிக்கம் தவறானது என்பதை அவர்களுக்கும் உணர்த்துவது, அந்த ஆற்றலும் பெண்களுக்கு வேண்டும். மூன்றாவதாக, பெண்களுக்கு தன்னம்பிக்கை இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான தன்னம்பிக்கை வேண்டும். தயக்கம் கூடாது, சொல்ல வந்த கருத்துக்களை தயங்காமல் சொல்ல வேண்டும். அதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளாமல் சமத்துவம் பேசுவது என்பது தோல்வியிலேயே முடியும், வேறொன்றுமில்லை. தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும். அடுத்தது, முன்முயற்சி எடுக்க தயங்கக்கூடாது. ஒரு சரி என்று தோன்ற தனக்கு சரி என்று தோன்றும் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தவறைதான் திருத்திக் கொள்ளலாம், அச்சப்பட்டு வெளிப்படுத்தவே தயங்குவது பெண்கள் உள்ள பலவீனம். தன் மனதுக்கு சரி என்று பட்ட கருத்தை கூட எடுத்து சொல்வதற்கு அச்சப்பட்டு மனதுக்குள்ளேயே அதற்கு வந்து குறைகுறி வெட்டி அது கூடாது. அடுத்ததாக, நாம் மகளிர் உரிமைக்காகவோ பொது நன்மைக்காகவோ தமிழர் உரிமைக்காகவோ செய்யும் பொழுது அது வருமோ இது வருமோ என்று அச்சப்பட்டு சாதாரண ஒரு ஊர்வலத்துக்கு போவது, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போவது கூட தயங்குவது, சின்ன அந்த பொறுப்பெடுக்க கூட தயங்குவது, பொறுப்பெடுக்க தயங்குவது, அச்சப்படுவது, இந்த குறைகளை பெண்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உளவியல் இருந்து இவற்றை போக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவதாக, ஆணாதிக்கம் என்று சொல்கிறோமே அந்த ஆண்களோடுதான் குடும்பம் நடத்த வேண்டும், அந்த ஆண்களோடுதான் உறவு இருக்க வேண்டும். இது ஆணாதிக்க எதிர்ப்பு போராட்டம் என்பது முதலாளிகளை எதிர்த்து தொழிலாளிகள் நடத்தும் போராட்டம் போன்றது அன்று.
ஒடுக்கும் இனத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட இனம் நடத்தும் போராட்டம் போன்றது அன்று. அதெல்லாம் பிரிந்து போகக்கூடியது. முதலாளியத்தை வீழ்த்தி சோசியலிசம் கொண்டு வருவது என்பது தொழிலாளர் வட்டத்தினுடைய முழக்கமாக இருக்கும். ஒடுக்குகின்ற இனத்தை ஆதிக்க இனத்திடமிருந்து அவர்கள் வீழ்த்தி அதிலிருந்து பிரிந்து போவது ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய முழக்கமாக இருக்கும். அதனால் நியாயம் தவறு அல்ல, அது சரி. ஆனால் ஆணாதிக்கத்தை எடுத்து போராடும் போது ஆணிலிருந்து பிரிந்து போவதில்லை, பிரிந்து போக முடியாது, பிரிந்து போக கூடாது. எனவே அப்படிப்பட்ட சேர்ந்து வாழ்வதற்கானதுதான் இந்த போராட்டம். ஒரு முகாமுக்கு நடக்கின்ற போராட்டம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் நவீனமாக சிந்திக்கக்கூடிய சில பெண்கள் அதை விட்டுறாங்க, அந்த அந்த பகுதியை. ஒரு முகாமுக்கு நடக்கக்கூடிய போராட்டம், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடப்பது இரண்டு முகாம்களுக்கு இடையே, ஒடுக்கும் இனத்துக்கும் ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும் நடப்பது இரண்டு முகாம்களுக்கு இடையில் நடக்கும் போராட்டம். ஆணாதிக்கத்திலிருந்து பெண் உரிமை பெறுவதற்கான போராட்டம் ஒரு முகாமுக்கு நடக்கின்ற போராட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு கூறுகள் இதில் இருக்கிறது. இந்த நான்கு கூறுகளையும் யோசிக்காதவர்கள் அல்லது அதை பற்றி சிந்திக்காதவர்கள், ஆணாதிக்க ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆணாதிக்கத்தை எதிர்த்து ஒரு விருப்பு வரத்தான் செய்யும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாருக்குமா, எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு அந்த பெண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அந்த உறவு காரணமாக நம்ம வீட்டுக்காரனே, நம்ம அப்பா தானே, நம்ம அண்ணன் தானே என்று அந்த ஆதிக்கத்தை பொறுத்து போகலாம். ஆனால் ஆணாதிக்கத்தை புரிந்து கொண்ட உரிமை உணர்வுள்ள பெண்களுக்கு சீற்றம் வரத்தான் செய்யும். அதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இந்த கடமை இருக்கிறது. அதே வேளை இரண்டு பேர் சேர்ந்துதான், எல்லா ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கிறது என்ற உண்மையையும் உணர வேண்டும். அடுத்து இதனுடைய ஒரு பிரிவாக சில பேர் சொன்னார்கள், குடும்பமே வேண்டியதில்லை, குடும்பம் ஒழிந்தால்தான் பெண் உரிமை கிடைக்கும் அப்படின்றாங்க. குடும்பம் என்ற கட்டமைப்பு ஒழிந்தால்தான் பெண் உரிமை கிடைக்கும் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்ற அமைப்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாமல் போகலாம், பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இல்லாமல் தெரியாது, நமக்கு இப்போ தெரியாது. அது இயற்கையான போக்கில் ஒரு வேலை அது மாதிரி நடந்தால் அது என்ன மாற்று ஏற்படுகிறதோ அது ஏற்படட்டும். ஆனால் அண்மை காலத்துக்கு இந்த 50 ஆண்டுக்கு 100 ஆண்டுக்குள்ள எல்லாம் குடும்பம் என்பது ஒழிந்துவிட்டார், அழிந்துவிட்டார். அப்படி குடும்பம் ஒரு கால் சிதைந்தால் அதிகம் பாதிக்கப்படுவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். குடும்பம் என்ற கட்டுப்போக்கு சிதைந்து போய்விட்டால் அதிகம் பாதிக்கப்படுவர்கள் பலவீனமாக தான் பாதிக்கப்படுவாங்க. பலவீனம் என்றால் உடல் ஆற்றலில் அல்ல, ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படும். கோபத்தில் சீற்றத்தில் குடும்பம் இருந்தாலே ஆணாதிக்கம் தான் வரும், இவனது அவர் வேலை அறிக்கையில் ஒரு தலைப்பு இருக்கிறது போல அப்படின்றலாம் கருத வேண்டியதில்லை, இருக்கு, அதை எப்படி போக்குவது. அதனால் மற்ற ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தோடு அப்படியே சமப்படுத்த முடியாது. ஆண் ஆதிக்க ஆண் ஒடுக்குமுறையை எதிர்த்த போராட்டம் என்பது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளை மேம்படுத்த வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் பெண் உரிமை என்பதை பெண்களிடம் மட்டும் பேசவில்லை, ஆண்களிடம் பேசுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் பேசுகிறோம். குடும்பத்தில் வீட்டு வேலைகளை பெண்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் தற்காப்பு கலை என்பது கராத்தே அல்ல, குங்ஃபு அல்ல, சிலம்பம் அல்ல, சமையல் செய்ய கற்றுக்கொள்வது தான் முதல் தற்காப்பு கலை. சோறாக தெரிய வேண்டும், அது இருந்தால் தானே மற்றதெல்லாம். எனவே ஆண்களும் பெண்களும் சமையல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பெண் பிள்ளைகளுக்கே தெரியாத படிக்கிறவர்கள், நம்ம குடும்பங்களில் ஆணாதிக்கம் இருக்கு, ஆனால் குடும்பங்களில் அதிக செல்லம் பெண்ணுக்கு தான், உண்மை உண்டா இல்லையா? அதிக செல்லம் பெண்ணுக்கு தான், அது இயல்பாக இருக்கு. அதனால என்ன பண்ணுறது, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சமையலே தெரியறதில்லை, பிறகு அவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஆண்கள் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும், சமையல் வேலையை பார்க்கணும். அதன் முதல் தொடக்கமாக எச்சில் பாத்திரத்தை கழுவ கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் உதவி செய்யறதுக்கு முதல் தொடக்கம், நீங்கள் சாப்பிட்டத, உங்கள் மனைவி சாப்பிட்டத, சகோதரி சாப்பிட்டத கழுவுங்க. முதல்ல
நான் கழுவிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டது கழுவிட்டு இருக்கேன், மனைவி சாப்பிட்டதை கழுவ தயார், அதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. தப்பு இல்லை, மாறி மாறி கழுவலாம். குறைந்தபட்சம் தொடக்குங்க, அப்புறம் சமயம் கழியில பாத்திரம் கழுவுறது கடுமையான வேலை, அது தெரியாது. பெண்கள் வேலை என்ன செஞ்சாதான் தெரியும். சாதாரண பாத்திரம் கழுவுறது கடுமையான வேலை. ஒரு வீட்டை கூட்டுறது ஏன் ஆண் செய்யக்கூடாதா? செய்யும். இதெல்லாம் மேடையில் பேசிட்டு போகணும், செய்யும். ஆண்கள் பக்குவப்படும். குடும்ப வேலையில் பெண்களோட அந்த பகிர்ந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் வந்து ஆண் பெண் சமத்துவம் வரும், நல்ல அன்பு வரும், நல்ல உறவு வரும், ஒருவருக்கு ஒருவர் நேசம் பாசம் வளரும். இல்லைன்னா என்னன்னா, சமூக கட்டுப்பாட்டுக்காக ஏதோ அன்னைக்கு கழுத்தில் ஒன்று விழுந்துச்சு, அதுக்காக நான் அப்படியே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையை கஷ்டமோ நஷ்டமோ வறுமையோ செல்வமோ இணைந்து மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் பகிர்ந்துக்கணும். பெண்கள்கிட்ட கருத்து கேட்கறதும் அவங்க கருத்து சொல்கிறதும் என்பது இருக்க வேண்டும். இப்போ சில குடும்பங்கள் என்ன செய்யுதுனாக்க, சரிய தவறான சில நிலைப்பாடுகள் இருக்கலாம். நான் தமிழ் வழி கல்வியில் தான் படிக்க வைக்க விரும்புகிறேங்க, என் மனைவி ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கவில்லை என்றாலும் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருமோ, அதெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சு சொல்லணும், பெண்கள் தான் புரிஞ்சு சொல்லணும். அதுவும் பெண்கள் வளர்ந்துள்ள காலம் இது, அந்த காலம் மாதிரியில் இருக்க நிறைய எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க. பெண் பிள்ளைகள் நிறைய படிக்கிறது, சாலையில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். பசங்களை விட ஆண் பசங்களை விட பெண் பசங்க தான் நிறையா போயிட்டு இருக்காங்க. அந்த காரணிகளும் குடும்பத்தில் தான் புரட்சி கவிஞர் பாடல் தான் ஞாபகம் வரும். அதாவது வந்து அந்த பெண் பிள்ளைகள் அந்த காலத்துலேயே அவர் பாடல பாருங்க, பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு மாலையில் வீட்டுக்கு போகுது, கலைகள் பல ஆய்ந்து நிலவிடும் நிலாபத்து நீலப்பூவிழி மங்கைவான் மங்கைவான் கலைகள் பல ஆய்ந்து பல ஆய்ந்து தம்மெல்லாம் செல் திரும்புதல் கண்டேன், உலகிலும் மடமை பேயும் உடம்பின்தோ உரிதல் கண்டேன். என்ன கோப்பதுதான் மடமை, பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னால மடமை, பெண் பிள்ளை படிக்கூடாதுன்னு சொன்னால அந்த உலகிடு மடமை பேயும் உடம்பின்தோ உரிதல் கண்டேன். பெண் பிள்ளைகள் படிச்சுட்டு வீடு திரும்பும்போது நான் பார்க்கும்போது அந்த மூடத்தனத்தினுடைய உடம்பின் தோல் உரிதல் கண்டேன் என்று பாவேந்தர் பாடினார். கொஞ்சம் நிறையா படிக்குது, இந்த காலத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கும்போது அவர் பாடல, இப்போ நிறைய படிக்குது. படித்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருக்கணும். உலக மொழிகள் ஒரு சின்ன நாடு டென்மார்க், டேனிஷ் மொழி தான் அந்த கல்வி மொழி. யூனிவர்சிட்டியெல்லாம் போயிருக்கோம், நாங்கள் போனோம் மாவீரர்களை போகிறதெல்லாம் போகும்போது நிர்மலையனாலாம் டென்மார்க்கில் பல்கலைக்கழகம் போனோம், நார்வேயில் போனோம். நம்ம பையன் படிக்கிறாங்க, ஏழை பையன் பிள்ளைகள் படிக்கிறது எல்லாம் அவங்க மொழி தான். டேனிஷ் மொழி சின்னது என்னங்க, 40 லட்சம் மக்கள் இருக்கும் நார்வேயில், டென்மார்க்கில் பக்கத்துலலாம் இங்கிலாந்து இருக்குது, இங்கிலீஷ் கிடையாது. ஜெர்மன் பிரான்ஸ் இங்கிலீஷில் பேசினாலே அவமானம் நினைக்கிறாங்க, ஜெர்மனில் ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் தெரியும். அது மாதிரி அந்த அவங்களாம் மாடலை நம்ம அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு அயல் மொழி என்ன மொழி, இந்தியா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இருந்தது, திரும்ப ஹிந்தி அல்ல சான்ஸ்கிரிட், இது போல் ஒரு அடிமை மனநிலை. தமிழ் வழியில் படித்தவர்களாம் இன்றைக்கு இஸ்ரோவ தலைவராக இருக்க சிவன் தமிழன், 11வது பொருள் தமிழ் வழியில் படித்தவர் தான். அப்துல் கலாம் தமிழ் வழியில் படித்து விட்டா இங்கே கல்லூரியில் போய் இங்கிலீஷ் படியா என்ன அவங்க குறைஞ்சி போயிட்டாங்க. நீங்கள் நம்ம பையன் பல பேர் அரசு பள்ளிகளில் பஸ்டுவலில் படிச்சுட்டு பொறியியல் படித்த பையன்லாம் ஐடியில் வெளிநாடுகளில் எல்லாம் வேலை செய்கிறாங்க நிறையா. என்ன வாய்ப்பு இல்லை, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு தான் வேலை இல்லை, எல்லாருக்கும் தான் இல்லை. பீதி அடைந்து நம்முடைய தாய்மொழியை வளர்க்குறது, தாய்மொழியை இழந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறது, அவங்க கூடவே கூடாது. தாய்மொழியை இழந்தால் இனம் சிறையும், இனம் சிறைந்தால் போனால் பெண்களுக்கு இன்னும் சமூகத்தில் ஒரு தகுதியும் வாய்ப்பும் தேசமும் இருக்காது. உலகம் தேசங்களாக தான் இருக்குது. மனிதகுலம் மனிதகுலம்னா ஒன்றா பல நாடுகளாக இருக்குது. எந்த அடிப்படையில் பெரும்பாலான நாடுகள் இருக்குது, மொழி இன அடிப்படையில் தான் அவரவரும் ஒரு நாடு. நமக்கு தமிழ் நாடு, நம்ம 8 கோடி பேர் இருக்கிறோம். இந்த உலகம் முழுக்க பெண்ணடிமை தனம் இருக்கிறது, ஒவ்வொரு வீரத்தில் இருக்குது, பிரிட்டனில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, வளர்ச்சியடைந்த நாடுகளில் அரசியலில் இருக்கும் தலைவர்கள் இருந்தாங்க, பிரிட்டனில் சும்மா ஒரு தாட்சர் வந்திருக்கு, இருக்குது ஒரு அம்மா இருக்குது, பேன் இருக்குது பிரிட்டனில். யுஎஸ்ஏல தலைவர் இருந்தாங்க, ஆண்களுக்கு சமம் இருந்தாங்க, நம்மை விட அவர்களுக்கு பெண் உரிமை கூட இருக்குது. ஆனால்
அரசியல்ல மற்ற இடங்கள்ல தீர்மானிக்கிற இடத்துல பெண்கள்னு வரவில்லை. அங்கேயும் இது ஒரு விதமான பெண்ணுடைமை தலை இருந்துதான் இருக்கு. எல்லாமே எனவே நாம் நம்முடைய நாட்டுக்கு ஏற்ற நமக்கு ஏற்ற முறையில் பெண்ணுடைமை தலத்தை நீர்க்க வேண்டும், பெண் நீர்க்க வேண்டும், பெண் உரிமையை மீட்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய மொழி இனம் என்று இருந்தால்தான் நமக்கான வாழ்வுரிமை, ஒட்டுமொத்த மக்களுக்கு வாழ்வுரிமையை பாதுகாக்க முடியும். எனவே நம்முடைய தமிழ்நாடு தமிழ் இனம் என்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு சிதறி போய் அழிந்து போனால் அயல் மொழிக்கு அயல் இனத்துக்கு அடிமையாகும். வேற என்ன, இப்போ தமிழ் இல்லைங்கன்னா ஹிந்திக்காரன்னா அவன் தான் அடிக்கும். இப்போ ஹிந்திக்காரன் நிறைய வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு, வந்தவன் ஹிந்தியில் தான் பேசினான். நம்ம நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறாங்க கடையில் இருக்கிறவங்க, உணவு விடுதிகளில் வந்து ஹிந்திக்காரன் வேலை பார்க்குறான். நம்ம அவனை பார்த்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான், தண்ணி கொண்டு வான்னு கேட்கறதில்ல, பாடி கொண்டு வாங்குறோம். ஏன் அவன் கற்றுக்க மாட்டான தமிழை இங்கே வந்து பிழைக்கிறான? நம்முடைய அதாவது தன்னம்பிக்கை எங்கே அவருக்கு போய் அவர் மொழியில் அவருக்கு கேட்குறான் பாடி கொண்டு வாங்க. அவன் என்ன சொல்கிறான், அவன் திங்களோட ஹிந்தி தெரியலன்னா ராஷ்டிர பாஷா தேசிய மொழி இந்தியாவுடைய ராஷ்டிர பாஷா உனக்கு தெரியாதான் கேட்குறான். அகங்காரத்தோட அங்கிருந்து வருகிறார்கள். அவர்கள் வயிறு காலியாக இருக்கிறது, தலை அகந்தையோடு அகந்தை நிரம்பி இருக்கிறது. நாங்கள் ஆளும் இனம் ஹிந்திக்காரர்கள், எங்களுக்கு கீழ்பட்டவங்க நீங்கள், உங்கள் ஊருக்கு கு கிராமத்தில் கூட எங்கள் ஹிந்தியில் தான் மேற்பட வைக்கணும் என்ற ஆணவத்து கூட வருகிறார். அதன் பிறகு என்ன, நம்ம தமிழ் நாடுகள்னா அவங்க அடிமையாக இருக்கும். என்ன வாழ்வுரிமை இருக்காது, வாழ் முன்னேற்றம் இருக்காது, இச்சை வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா வெறும் வரட்டு பெருமைக்காக இல்லை, நம்முடைய பெருமிதத்துக்கு, நம்ம கௌரவத்துக்கு, நம்ம வாழ்வுக்கு, பிள்ளைகள் பெறக்கூடிய வாழ்வுக்காக தான் தமிழ் தேசிய சொல்கிறோம். தமிழ் இனம் தமிழ் மொழி, அந்த வழியாக படிங்க, தமிழ் இனம் காக்கப்பட வேண்டும், அழியக்கூடாது என்று. ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமாக கற்கலாம், தமிழில் நல்லா சிறப்பாக கற்கலாம். பள்ளிக்கூட படிப்பு வரையிலாவது முதல் தமிழ் வழி பிள்ளைகளை படிக்க அளிக்க வேண்டும் என்ற உறுதியை பெண்களும் எடுக்க வேண்டும், ஆண்களும் எடுக்க வேண்டும். அந்த கருத்தை அடுத்ததாக இந்த நிலைமையில் நம் தமிழ்நாட்டில் ஒரு முன்னேறிய இலக்கில் பெண்ணுக்கும் உரிமை உள்ளதை பற்றி நாம் கூறியிருக்கிறோம். உலகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பெண்கள், தமிழ் பெண்பார் புலவர்கள் இருந்த எண்ணிக்கையில் எந்த இனத்திலையும் கிடையாது. அதாவது நமக்கு முதல் சங்கம் கடை சங்கம் இதில் புலவர்கள் பேரெல்லாம் கிடைக்கல, கடைச்ச உள்ள சங்க இலக்கியம் கேட்டாங்க. நான் ஒரு குரல் நான் ஒரு கணிப்பொழுது அச்சினி இதெல்லாம் இருக்கேன், 10 பாட்டு எடுத்துக்கொள்ள. இதில் மட்டும் நமக்கு இருக்கிறது 32 பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஔவையார், அஞ்சில் அஞ்சியார், அஞ்சியத்தை மகள் நாகையார், அள்ளூர் நன்முல்லையார், அணிலாடு முன்றிலார், ஆதிமந்தி ஒப்பு மாசாத்தியார், ஓரில் பிச்சையார், கச்சிப்பேட்டு நன்னாகையார், கடார்கீரன் எய்த்தியார், காக்கைப்பாடியை நச்சல்லையார், காவல்பண்டு காமக்கணியின் நப்பசலையார், குமிழி ஞாழல் நப்பகையார், புறமகள் இளவேணியார், புறமகள் குறியேணி நக்கண்ணையார், நல்வெளியார், இளவேணியார், தாயங்கண்ணியார், பாரிமகளிர், ரெண்டு பிள்ளைகள் பாரிமகளிர், பெருங்கோப்பெண்டு, சங்ககால புலவர்கள் பாடல்கள், பூங்குணு திரையார், பொன்முடியார், பொதும்பில் புல்லளங்கண்ணியார், மார்பத்தி மாரோகத்து நவசலையார், முடத்தாம கண்ணியார், முள்ளியூர் பூதியார், வெள்ளிலீதியார், வெண்ணி குயர்த்தியார், மதுரை ஓலக்கடையத்தார் நல்வெள்ளையார், 32 பெண்பார் புலவர்களுக்கான சங்க காலங்கள். சங்க காலத்துக்கு பிறகு அவையார் பெருகுந்த அவையார் இருக்காங்க, ஆத்திச்சூடி பாடியவர் திருநாள் அவையார், அதியமான் காலத்திலே வாழ்ந்தவர் சங்க காலம், இவ்வளவு பெண்பார் புலவர்கள் இருக்காங்க. நமக்கு அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாரிசுகள் நீங்க நினைக்கணும். உட்கார்ந்திருக்கேன்னா இவர்களுடைய வாரிசுகளுடைய வாரிசு கண்ணகி மாதவி ஒரு பாண்டிய நெடுஞ்சனைய அவையிலே போய் வாதிட்டு நீதான் குற்றவாளிய கணவன் அல்ல என்று நிரூபித்து அந்த மன்னன் சாகரிக்கப்படுகிறான், அவனே செத்து போறான். நீதியங்களின் ஒரு குடும்ப பெண் கண்ணகி, அந்த துணிச்சலோட அறிவார்களோடு வாதம் செய்கிறான்.
நம்முடைய முன்னோர் இந்த கண்ணகி அந்த தமிழினத்துக்கு தான் இன்றைக்கு இருக்கிற நீங்கள். தஞ்சாவூர் பெரும் பேரரசாக இருந்தது. ராஜராஜ சோழன் பெரும் பேரரசின் மன்னன். அவருக்கு அறிவுரை கூறியவர் அவருடைய தமக்கையார் அக்கா குந்தவை நாச்சியார். அந்த குந்தவை நாச்சியார் படிக்கிறீங்க. அண்மை காலத்தில் வாழ்ந்து வெள்ளை நேருக்கு போராடிய வேறு நாச்சியார். வழி வழியா வருது, வழி வழியா இருக்கு. எவ்வளவு பேர் நாங்கள் இந்தியருக்கு போராட்டம், 38 இந்தியருக்கு போராட்டத்தில் சிறைக்கு போறவங்க. மூவலூர் மூதாட்டி ராமாமிருத்தம்மாள், டாக்டர் தர்மாம்பாள், எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்மையில் நம்முடைய பேரறி வாழ்நையும் 7 தமிழர்களையும் பாதுகாப்பதற்காக தீக்குளித்தவர் சின்னஞ்சிறுவன் செங்குடி. இப்படி நம்முடைய பெண் போராளிகள், பெண் சான்றோர்கள் தொடர்ந்து வர்றாங்க. அதில் நீங்களும் அந்த வரலாற்று பெருமைத்தோடு நான் இப்படி இருப்பேன். என்னுடைய பெண் உரிமையை மீட்பது மட்டுமல்ல, என்னுடைய தமிழின உரிமைகளையும் மீட்பேன். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதும் உயர்த்தொம்பே என்றார் பாரதிதாசன். மண்ணடிமைப்பட்டிருக்கிறோம், நாடு அடிமைப்பட்டிருக்கிறது, இனம் அடிமைப்பட்டிருக்கிறது. பெண்ணடிமை தீராமல் அது நாடு விடுதலை பெறாது என்று பாரதிதாசன் பாடினார். உலகத்தில் எந்த புரட்சி எடுத்தாலும், ரஷ்ய புரட்சி எடுத்தாலும், சீன புரட்சி எடுத்தாலும், எங்கே எடுத்தாலும், வியட்நாம் ஆயுதம் தாங்கி பெண் போராளிகள் போராடினார். ஏன் பழகுறோம் நம்முடைய ஈழத்திலே? எந்த நாட்டை விட விஞ்சிய அளவுக்கு பெண் போராளிகள், பெண் படை, எடிதாரா கப்பலை கடலுக்குள் நீந்தி போய் வெடித்து சிதறடித்தவள் அங்கே இருக்கணி என்ற ஒரு தமிழ் பெண். எத்தனை தமிழ் பெண்கள் ஈழத்திலே பிரபாகரன் தலைமையிலே பெண் படை தன்னை தன் உடம்பிலே வெடிகுண்டு கட்டி கொண்டு போய் எதிரியுடைய டேங்குகளில் விழுந்து உடைத்து சுக்குநூறாக்கிய பெண்கள் எத்தனை கரும்புலி பெண் போராளிகள். இரு சங்க காலத்தில் இருந்தார்கள், அந்த காலத்தில் இருந்தார்கள், மன்னர் காலத்தில் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை என்பதல்ல. அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால், அதற்கான சூழல் ஏற்பட்டால் நம்முடைய தமிழச்சிகள் அங்கே நிற்பார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டங்களை எத்தனை பெண்கள் அது என்ன முழக்கம் கொடுத்தார்கள் தமிழன்னா. ஒரு பெண்ணை கேட்கிறார், கல்லூரி மாணவியை கேட்கிறார், ஒரு தொலைக்காட்சி நிருபர் கேட்கிறார், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீர்கள், தமிழண்டா என்று ஆணாதிக்க குரல் இருக்கிறதே, உங்களுக்கு அது சரிதானா என்று கேட்கிறார். அந்த பெண் இளம் பெண் சொல்கிறார், தமிழண்டா என்பதில் தமிழச்சியும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட மரபு கடந்த காலத்தோடு இல்லை, இன்றைக்கும் இருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்ற உணர்வோடு நாமும் வரலாற்று பாத்திரத்தை வகிக்க வேண்டும், நம்மால் இயன்றதை வரலாற்று பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே பலர் பேசியிருக்கிறீர்கள். அந்த கருத்தோடு செயல்படுங்கள். எதிர்காலத்திலே மகளிராயம் தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய பாத்திரம் வகிக்கும். நீங்கள் எல்லாம் தான் அதன் கதாநாயகர்கள் என்று உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.